நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் மீடியா நேயர் சந்தோஷ்குமார் அவர்களுடைய ஒரு மிக வித்தியாசமான ஒரு கேள்வி. சந்தோஷ்குமார், என் மானசீக குருஜி அவர்களுக்கு வணக்கம். சிறிய சந்தேகம், சிறிய சந்தேகம் இல்லை, பெரிய சந்தேகம். அவயோக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த கிரகம் லக்ன அவயோகியாக இருந்து தசை நடத்தினால் ஜாதகருக்கு அந்த தசை முழுவதும் தீய பலனாக அமையுமா அல்லது நன்மை அளிக்கும் வகையில் இருக்குமா? நட்சத்திரங்களுக்கென்று தனி பண்புகள் இல்லை, நட்சத்திரங்களுக்கென்று தனி காரகத்துவங்கள் இல்லை, நட்சத்திரங்களுக்கென்று தனி குணங்கள் இல்லை என்கின்றதன் அடிப்படையில் அப்படியானா நட்சத்திரம் எதுக்கியா? சந்திரனுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்தை வச்சு தான் திசாபக்தியை கணிக்கிறோம். ஆம், சந்திரனுக்கு மட்டுமே அவைகள். சந்திரன் மாதிரி மற்ற கிரகங்களும் சந்திரன் மாதிரி கிடையாது. சந்திரன் ஒரு தனித்தன்மை வாய்ந்த, பூமிக்கு மிக அருகே இருக்கக்கூடிய, நம்முடைய மனதை இயக்கக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த கோள். மனதிலிருந்து தான் எண்ணங்கள் பிறக்கின்றன, எண்ணத்திலிருந்து தான் சம்பவங்கள் பிறக்கின்றன. ஆகவே நட்சத்திரங்களின் அந்த தூர அமைப்புகளின் அடிப்படையில் அங்கே கூட நட்சத்திரங்களுடைய குணத்தை நாம் கொள்வதில்லை. நட்சத்திரங்களுடைய காரகத்துவங்கள், நட்சத்திரங்களுடைய குணங்களை நாம் கொள்வதே இல்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கிரகமும் எந்த கிரகமும் தெளிவாக சொல்கிறேன், எந்த கிரகமும் அது அமர்ந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் செயல்படுவதே இல்லை. அதே செவ்வாய் அதே அபிட்டு நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த செவ்வாய் இங்கே சந்திரனோடு இணைந்து சந்திர மங்கள யோகம் என்கின்ற வளர்பிறை சந்திரனோடு பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனோடு, ஒளிமிகுந்த சந்திரனோடு இணைந்திருக்கிறார். சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். இதில் ஒன்றை கூட குறைச்சிக்கங்க, ரெண்டை கூட குறைச்சிக்கப்பா, ரெண்டை கூட குறைச்சிக்கங்க. சூரியன் புதன் சுக்கரன் இங்கே லக்னத்தில் லக்னாதிபதியை வலுவாக போட்டிருக்கேன். லக்னாதிபதியே வலுவில்லாமல் கூட இருக்கட்டும், இந்த இடத்தில் லக்னாதிபதி கூட வலுவில்லாமல் இருந்தாலும் கூட செவ்வாய் தசை அப்படி ஒன்றும் மோசமான பலன்களை செய்யார். என்ன, சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார் சுக்கரன். இது வந்து எக்ஸலண்ட்டாக போட்டிருக்கிறேன். ஒரு சுக்கர பார்வையை குறைத்து கொள்ளுங்கள். ஒரு சுக்கர பார்வை இவ்வளவு தூரம் வேண்டாம், குருவின் பார்வை மட்டும் இருக்கிறது. என்ன நடக்கும், பாருங்க. அதே சிம்ம லக்னம், சனி சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். லக்னாதிபதி அங்கே சூரியன் சந்திரன் புதன், லக்னாதிபதி இங்கே அமாவாசை சந்திரனாகவே போட்டிருக்கிறேன். ஆனால் லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை அப்படி அப்படின்னு வந்துடும். ஆனால் இந்த இடத்துல சந்திரனை போட வேண்டாம், ஏன்னா சனி தசை தான் நம்ம காட்டுறோம். அப்போ சனி தசைன்றது ஒருவேளை உத்திராட நட்சத்திரத்தில் இவர் இந்த ஜாதகர் பிறந்திருந்தார், நாலாவது கட்டம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாரே ஆனால் அவருக்கு பருவத்தில் சனி தசை வரும். சூரியன் வந்து ஒரு வருஷம்னு வச்சுக்குவோம், சந்திரன் 11, செவ்வாய் 17, செவ்வாய் 18, ராகு 36, குரு 52, 52 வயசில் சனி தசை வரும். 52 வயசில் சனி தசை வந்தா, 52 வயசு 55 வயசில் சனி தசை வந்தா அமோகமாக இந்த சனி தசை இருக்கும். என்ன செய்யும், ஆறாம் இடத்தின் வழியாக அதே சீட்டிங்கு, அதே இல்லாத வெளியே சொல்ல முடியாத தொழில் அமைப்புகள். இங்கே அவர் சனியின் தொழில்களில் தான் இருப்பார். இந்த ஜாதகர் அப்படியே சனி சுபத்துவம் என்பதால் இந்த இடத்தில் ஆறாம் இடம் ஒரு மாதிரியான குறுக்கு வழிகளில், வேறு மாதிரியான வழிகளில், சீட்டிங் வழிகளில், சொல்ல முடியாத வழிகளில், அடுத்தவருடைய பணம் என்கின்ற வழிகளில், இங்கே அவர் சரராசியில் இருக்கிறார், அந்த இடம் வந்து சரராசி நிலராசி என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில், அப்படியே குறு பார்வையில் இருக்கின்ற சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கின்ற, ஒன்று குறைஞ்சாலும் பரவாயில்ல,